அனைவருக்கும் வணக்கம். பத்தாம் வகுப்பில் வேதியியல் பாடம் படிச்சுட்ருக்கோம். ஆறாவது பாடமான கரிமச் சேர்மங்களின் பெயர் சூட்டல். அப்போது சென்ற வகுப்பில் படித்ததையெல்லாம் ஒன்று நினைவு பார்க்கலாம். நம்மளுடைய அறிவியல் நோட்புக்கை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பெயர் சூட்டுதலுக்கு உள்ள விதிமுறைகளை படித்தோம் இல்லையா? அப்போ முதல் விதி என்பது என்ன? ஆமாம், கார்பன் எண்ணிக்கையை அளக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? நீண்ட சங்கிலி தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீண்ட சங்கிலி தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதில் உள்ள கார்பனின் எண்ணிக்கையை அளக்க வேண்டும். அப்போ கார்பனோட எண்ணிக்கை வைத்து நாம் அதற்கு பெயர் சூட்டுவோம். ஒரு கார்பன் ஆகும்போது அது மீத்தனும், இரண்டு கார்பன் ஈத், மூன்று ஆகும்போது ப்ரொப், நான்கு ஆகும் பொழுது பியூட், ஐந்து ஆகும்போது பென்ட், ஆறு ஹெக்ஸ், ஏழு ஹெப்ட், எட்டு ஆகும் பொழுது ஆக்ட், ஒன்பது நான், பத்து டெக். அப்போது ஒற்றை பிணைப்பாகும் பொழுது ஏன் என்றும், இரட்டை பிணைப்பாகும் பொழுது ஈன் என்ற பின்னோட்டும், முப்பிணைப்பாகும் பொழுது ஒயின் என்ற பின்னோப்பு, ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் குடும்பத்தை நாம் பார்த்தோம். இதற்கான பொது வாய்ப்பாடு என்னன்னு படித்தோம் இல்லையா? பொது வாய்ப்பாடு என்ன? ஆல்கேன் குடும்பத்திற்கு CnH2n கூட்டல் இரண்டு. அடுத்தது ஆல்கீன், ஆல்கீனுக்குள்ள பொது வாய்ப்பாடு என்ன? CnH2n. அடுத்தது ஆல்கைன், ஆல்கைன்னு சொல்லும்போது முப்பிணைப்பு காணப்படும். அப்போ இதனுடைய பொது வாய்ப்பாடு என்னன்னு படித்தோம், CnH2n மைனஸ் இரண்டு. அப்போது இதிலிருந்து நம்ம ஆல்கேன் ஒரு நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனும் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பனும் நம்ம பிரிச்செடுக்கலாம். கார்பனுடைய இணைத்திறன் ஆகிய நான்கும் ஹைட்ரஜன் கொண்டு நிரப்பப்பெற்றால் அவை நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். இதில் ஆல்கேன் என்பது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன், ஆல்கீன் ஆல்கைன் என்பது நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன். இவற்றின் கார்பனின் இணைத்திறன் ஆகிய நான்கு ஹைட்ரஜன் கொண்டு நிரப்பப்படாமல் இரட்டை பிணைப்பும் முப்பிணைப்பும் வைத்து நிரப்பப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இரட்டை பிணைப்பும் கார்பனுடைய இணைத்திறன் ஆகிய நான்கில் ஒரு இரட்டை பிணைப்பும் ஒரு முப்பிணைப்பும் காணப்படுகின்றது. இவை நிறைவுறாத ஹைட்ரோ கார்பனுக்கான எடுத்துக்காட்டு. அப்போ நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனுக்கு எவ்வாறு பெயர் சூட்டுவதும்னும், நிறைவுறாத ஹைட்ரோ கார்பனுக்கு எவ்வாறு பெயர் சூடுவதும்னு நம்ம படித்தோம். அதாவது அது கிளைகள் வரும்பொழுது கிளைகளுக்கு எண்ணிக்கையை எவ்வாறு அளிக்க வேண்டும், அந்த கிளைகளுக்கு குறைந்த எண் வருவதை போன்று அளிக்க வேண்டும்னு நம்ம படித்தோம். அடுத்ததாக இந்த இரட்டை பிணைப்பு வரும்போது இடத்திலிருந்து வளம் சென்றாலும் வளத்திலிருந்து இடம் சென்றாலும் இந்த இரண்டு இரட்டை பிணைப்பும் முப்பிணைப்பும் காணும் பொழுது அவற்றுக்கு குறைந்த எண் வருவதை போல எண் அளிக்க வேண்டும்னு படித்தோம் இல்லையா? ஆமாம். அப்போ இதையெல்லாம் நம்ம இந்த பாடத்தோட ஆரம்ப பகுதிகளில் படித்தோம். இது எப்பொழுதுமே ஒரு முக்கியமான கேள்வியாகவே வருது. நம்மளுடைய பெயர் சூட்டுதல் என்பது இனி வர உயர்ந்த ஹையர் கிளாஸஸ்க்கெல்லாம் போகும்பொழுது இது ஒரு பேஸாகவே இருக்குது. அப்போ இதை நல்லா ஒரு தரவாக படிக்கணும். உங்களுக்கு என்னாச்சு இதில் சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஆசிரியர்களிடத்து அதை கேட்டு அதை தெளிவாக புரிந்து கொண்டு இனி அடுத்த தலைப்பிற்கு சென்றால் போதும். அவ்வாறு இது நம்ம அது கிளியர் பண்ணாமல் போனோம்னா ரொம்ப கஷ்டமாகவே கெமிஸ்ட்ரி என்பது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் இது ஈஸியாக சின்ன டிப்ஸுகள் இந்த பாடத்தோட ஆரம்ப பகுதியிலே நான் சொல்லியிருக்கேன். அதை வைத்து இது படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அந்த எக்ஸாம் டைமில் இந்த பாடத்தை படிக்காமே நமக்கு அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சாப்டராகவே இது இருக்குது. இனி நம்ம இன்னைக்கு தலைப்பை பார்க்கலாம். அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நீண்ட சங்கிலி தொடராக உள்ளது. இனி இந்த நீண்ட சங்கிலி தொடர் ஒரு வளையம் போல உருவானால், நீண்ட சங்கிலி தொடரை வளைத்தால் அது வளைய சேர்மங்களாகின்றது. இந்த வளைய சேர்மங்கள் அதாவது மூன்று கார்பன் உள்ள ஒரு சேர்மத்தை எடுப்போம். அப்போ அதில் நீ மூன்று கார்பன், நீண்ட சங்கிலி தொடரில் எத்தனை கார்பன் இருக்குது? மூணு கார்பன் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? ப்ரொபேன்னு சொல்லுவோம். இந்த மூன்று கார்பனும் ஒரு வளையத்தில் வளைந்தால், ஒரு இணைந்தால், ஒரு வளையத்தில் இணைந்தால் அதனை சைக்ளோ என்ற கூட்டுச்சொல்லையும் சேர்த்துகின்றோம். அப்போ கார்பனின் எண்ணிக்கை மூன்று, சைக்ளோ ப்ரொபேன். அது நீண்ட வளையத்தை நீண்ட சங்கிலி தொடராக உள்ள பொழுது ப்ரொபேன்னு சொல்கிறோம். வளையத்தில் இருக்கும்போது அது என்னன்னு சொல்கிறோம்? சைக்ளோ ப்ரொபேன். இதில் எல்லாமே ஒற்றை பிணைப்பாகுது. இதுலேயும் இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு வரலாம். அடுத்தது பாருங்கள் பியூட்டேன்.
பியூட்டைனில் 4 கார்பன் இருக்குது. இந்த 4 கார்பன் நீண்ட சங்கிலி தொடராக இல்லாமல் ஒரு வளையமாக ஆயிருக்குது. அப்போ இந்த வளையத்தில் பார்க்கும்போது 4 கார்பன் இருக்குது, அதனால் பியூட். இது வளையமானதுனால சைக்ளோ. பிணை எல்லாம் ஒற்றை பிணைப்பு ஆனதுனால சைக்ளோ பியூட்டேன். அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இரட்டை பிணைப்பு காணப்படுகின்றது. அதனால் 4 கார்பன் உள்ளதனால் பியூட், இரட்டை பிணைப்பு உள்ளதனால் பியூட்டீன், வளையத்தில் காணப்படுவதனால் சைக்ளோ பியூட்டீன். அப்போ நீண்ட தொடருக்கும் வளையத்திற்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? புரோப்பேன் நீண்ட சங்கிலி தொடராகவும் காணப்படுகின்றது, வளையத்திலும் காணப்படுகின்றது. பியூட்டேன் அதுபோல் 4 கார்பன்கள் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சங்கிலி தொடர் போல் வைக்க முடியும். அதேவே ஒரு வளையமாகவும் மாற்ற முடியும். வளையம் வரும் பொழுது நாம் சைக்ளோங்கிற ஒரு வார்த்தையும் கூட நம்ம முன்னாடி சேர்த்துறோம். இப்படி தான் இந்த வளைய சேர்மங்களுக்கு பெயர் சூட்டுது. அடுத்தது இந்த படத்தை பார்க்கும்போது என்ன புரியுது? இதனோட கார்பன் எண்ணிக்கையை பாருங்கள். மேலே இருந்து எண்ணும் பொழுது 1, 2, 3, 4, 5, 6 கார்பன் உள்ளதுனால இதை ஹெக்ஸேன்னு சொல்லுவோம். அடுத்தது இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 இரட்டை பிணைப்பு காணப்படுகின்றது இல்லையா? அப்போது இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது? இரட்டை பிணைப்பில் சேர்ந்தது. இதனுடைய பெயர் பென்சீன். இதனுடைய பெயர் என்னது? பென்சீன். கெக்குள் என்ற அறிவியல் அறிஞர் இதற்கு இதனுடைய வடிவத்தை அமைத்தார். அதனால் இது கெக்யூல் வடிவம், கெக்யூல் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு பாம்பு வளைஞ்சு அதனுடைய வாலை அதனோட வாயில் இட்டது போல, வாயில் போட்டது மால பாம்பு வளைந்து அதனுடைய வாலை அதன் வாய்க்குள்ளே காணப்படுவது மாதிரி ஒரு வடிவம் இதுக்கு உள்ளது. இதற்கு மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா C6H6 இதனுடைய பெயர் பென்சீன். இதனுடைய பெயர் என்னது? பென்சீன். இது வரைக்கும் நம்ம இந்த வளைய சேர்மங்களுக்கான எடுத்துக்காட்டு. இந்த பென்சீன் என்பது ஒரு அரோமேட்டிக் குடும்பத்தை சேர்ந்தது. நல்ல நறுமணம் கூடிய மிகுந்த ஒரு சேர்மமாக காணப்படுகின்றது. நறுமணம் மிகுந்த ஒரு சேர்மமாக, அதாவது தமக்குரிய நறுமணம் உள்ள வளைய சேர்மங்களில் ஒன்றாகும் பென்சீன். பொதுவாகவே இந்த அரோமா, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் சேர்மங்கள் என்பது நல்ல ஒரு அரோமா. அரோமா என்பது நறுமணம் உள்ள பொருளாக காணப்படுகின்றது. இந்த வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி பொருட்கள், பர்ஃப்யூம், இதில் எல்லாம் நம்ம இதை சேர்த்துறோம். அதுக்கு ஒரு அதற்கான ஒரு நல்ல நறுமணங்கள் உள்ள பொருள். அதனால தான் இதை அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது அரோமேட்டிக் சேர்மங்கள். அரோமா என்றால் நறுமணம், நல்ல மணம் என்று பொருள். அடுத்தது வினை செயல் தொகுதிகள். இந்த வினை செயல், வினை ஒரு வினையை செய்வதனால் அதை வினை செயல் தொகுதி, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்த சேர்மங்கள் எல்லாம், அதாவது ஒரு ஆல்கீன் குடும்பம் எடுத்தோம்னா முதல் வருவது மீத்தேன். அதோட வாய்ப்பாடு என்னன்னு படித்தோம், CH4. ஈத்தேன் என்றால் C2H6 படித்தோம். அப்போ இந்த CH4லேயும் C2H6லேயும் உள்ள ஹைட்ரஜனை மாற்றி அதற்கு பதிலாக ஏதாவது ஒரு வினை தொகுதியை வைத்தால் அப்போது அந்த வினை தொகுதிக்கு உள்ள குணம் அல்லது பண்பு அந்த சேர்மத்தில் காணப்படுகின்றது. ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அணுவோ அல்லது ஒரு அணுகள் நிறைந்த ஒரு தொகுதியை அங்கு வைத்தால் அங்கு அந்த வினை செயல் மாறுபடுகின்றது. இதுவே வினை செயல் தொகுதி, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்று சொல்கின்றோம். சில அணுக்கள் அல்லது அணு தொகுதிகள் முன்னிலையினால் கரிம சேர்மங்களுக்கு சில குறிப்பிட்ட வேதி பண்புகள் அளிக்கின்றன. இவற்றை வினை செயல் தொகுதிகள் என்று அழைப்பர். எடுத்துக்காட்டாக இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது மீத் என்ற காம்பவுண்ட். மீத்தேன் என்றால் CH4. அதில் உள்ள ஒரு ஹைட்ரஜனை மாற்றிட்டு இங்கே ஒரு வினை செயல் தொகுதி ஆகிய OH
OH na hydroxine sollalam alcohol enbadagum idanudaiya vinai seyal thogudiyin peyar functional group pair OH enbadu alcohol hydroxine nama solluvom appo inda methane la ethana carbon ethana carbon oru carbon ethana hydrogen gal naangu hydrogen gal appo oru hydrogen ah nama maathiyaachu appo meedam ethana irukum H3 அப்ப CH3 எழுதி ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கு OH என்ற ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு வினை செயல் தொகுதியை போடும் பொழுது இதை மீத்தேன் ஆல்கேன் என்பது இங்கு மீத்தேன் ஆல்கேனில் உள்ள ஈருக்கு பதிலாக ஈங்கிற ஒரு எழுத்து இருக்கு இல்லையா அந்த எழுத்திற்கு பதிலாக OL என்று சேர்த்த வேண்டும் இதுவே ஐயுபெக் பெயர் ஆகும் ஆல்கனால் ஈக்கு பதிலாக என்ன சேர்த்திருக்கோம் ஓஎல் எதனால் இங்கு ஒரு ஆல்கஹால் வினை செயல் தொகுதி காணப்படுவதனால் இது ஆல்கனால் என்று மாற்றப்படுகின்றது அப்போ ஈத்தேன் ஈத்தேனுக்கு எழுதுங்க பார்க்கலாம் பொது வாய்ப்பாடு என்ன சி டூ ஹெச் சிக்ஸ் அப்போ ஒரு ஹைட்ரஜனை நம்ம மாற்றிட்டோம் மீதமுள்ளது என்னது சி டூ ஹெச் ஃபைவ் அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே வினை செயல் தொகுதி ஆகிய ஓஹெச் சேர்த்தும் பொழுது சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் என்று மாறுகின்றது இதனை ஈத்தேன் ஈத்தேனில் உள்ள ஈய மாற்றி அமைத்து நாம் இங்கு ஓஎல் எத்தனால் என்று எழுதுகின்றோம் அப்போ இந்த ஹைட்ராக்சி வினை செயல் தொகுதி எவ்வாறு இதற்கு ஒரு பண்பை அதாவது இந்த சேர்மத்திற்கு ஒரு ஆல்கஹால் பண்பை அளிக்கின்றது என்று புரிந்தது அதாவது ஒரு அணு சில அணுக்கள் தனியாகவோ அல்லது அணு தொகுதிகள் முன்னிலையினாலவோ அந்த சேர்மத்திற்கு ஒரு தனி பண்பை அளிக்கின்றது அதுவே வினை செயல் தொகுதி என்று கொள்கின்றோம் இங்கு ஓஹெச் என்பது ஆல்கஹால் ஆகும் ஆல்கேனில் உள்ள ஒரு ஈயை எடுத்துட்டு ஓஎல் என்று சேர்த்துகின்றோம் அதனால் இது ஆல்கனால் மீத்தேனில் உள்ள ஈக்கு பதிலாக ஓஎல் மெத்தனால் ஈத்தேனில் உள்ள ஈக்கு பதிலாக ஓஎல் அப்போ இது எத்தனால் இங்கே கொடுத்துருக்க சேர்மத்தை பாருங்கள் மூன்று கார்பன் உள்ளது அதனால் ப்ரொப் ஒரு இடத்துல ஓஹெச் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஓஹெச் அதனால் இது ப்ரொபனால் அப்போ இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதவும் மூலக்கூறுங்கும் போது நீண்ட சங்கிலி தொடரில் உள்ள கார்பன் எண்ணிக்கை எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று அப்போ கார்பன் மூன்று சி த்ரீ ஹைட்ரஜனோட எண்ணிக்கை எண்ணுங்க ஹெச் போட்டுட்டு மூன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு அப்போ சி த்ரீ ஹெச் எயிட் ஓ என்பதே இதன் மூலக்கூறு வாய்ப்பாடாகும் அடுத்தது அப்படியானால் இந்த சேர்மமோ அடுத்த சேர்மத்தை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த ஓஹெச்சை இரண்டாவது கார்பனோட இணைத்திருக்காங்க அப்போ இப்போ கார்பனோடைய இந்த சேர்மத்தோட பெயர் எப்படி வைப்போம் மூன்று கார்பன் உள்ளதனால் ப்ரொப் பேன் ஒற்றை பிணைப்பு அந்த ஈக்கு பதிலாக ஓஎல் என்று சேர்த்த வேண்டும் ப்ரொபனால் பஷே இங்கு ஆனால் இங்கு இரண்டாம் இடத்தில் ஓஹெச் காண்பதனால் ப்ரொப்பேனில் உள்ள ஈ மாற்றிட்டு டூ ஓஎல் டு ப்ரொப்பேன் டு ஆல் அல்லது ப்ரொப்பனா ப்ரொப்பேன் டு ஆல்னு இதை நம்ம சொல்லலாம் இதுவே இதனுடைய ஐயுபெக் பெயர் ஆகும் அப்போ ப்ரொப்பேன் ஒன்னால் என்பது முதல் சேர்மமாகவும் இரண்டாவது சேர்மம் என்னங்கிறோம் ப்ரொப்பேன் டூ ஆல் அப்போ இந்த ரெண்டுக்கும் மூலக்கூறு வாய்ப்பாடு என்பது சி த்ரீ ஹெச் எயிட் ஓ என்பதே ஆகும் அப்போது இந்த வினை செயல் தொகுதிகள் ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் முதல்ல நம்ம ஓஹெச் என்ற ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி படித்தோம் ஒரு ஓஹெச் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஓஹெச் வந்ததுன்னா அதுக்கு எவ்வாறு பெயர் சூட்டுவதுங்கிறத பார்த்தோம் இனி அடுத்ததான் வினை செயல் தொகுதிகளில் பார்க்க போகிறது கார்பாக்சிலிக் அமிலம் அதாவது சிஓஓஹெச் என்ற வினை செயல் தொகுதி ஹெச்சுக்கு பதிலாக ஆல்கேனில் உள்ள ஹெச்சுக்கு பதிலாக ஒரு சிஓஓஹெச் ஃபங்க்ஷனல் குரூப் வந்ததுன்னா அதற்கு எவ்வாறு பெயர் சூட்டுவது இங்கே இருக்கிற இந்த சேர்மத்தை பாருங்கள் சிஹெச் த்ரீ அதாவது மீத்தேனில் சிஹெச் ஃபோர் என்பது பொதுவாய்ப்பாடு அப்போ சிஹெச் ஃபோரில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக சிஓஓஹெச் என்ற வினை செயல் தொகுதி வந்ததுன்னா எவ்வாறு பெயர் சூட்டலான்னு பாருங்கள் இப்போது இங்கே சிஓஓஹெச் என்பது கார்போக்சிலிக் அமிலம்
ஆல்கீனில் நம்ம இங்கே ஒரு கார்பன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தில் உள்ள கார்பனையும் கூட முக்கிய சங்கிலி தொடர்களை உட்படுத்த வேண்டும். இந்த கார்பாக்சிலிக் அமிலம் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக அதற்கு பெயர் சூட்ட வேண்டும். மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக COOH வந்திருக்கு. அப்போ இங்கே முக்கிய சங்கிலி தொடரில் இரண்டு கார்பனையும் எடுக்க வேண்டும். அப்போ இரண்டு கார்பன் எடுக்கும்போது சொல் மூலம் என்னது? ஈத்தேன். அந்த ஈத்தேனில் உள்ள ஈக்கு பதிலாக இங்கு ஓயிக் அமிலம் என்று சேர்த்த வேண்டும். எத்தனோயிக் அமிலம். எதனால் எத்தனோயிக்னா ரெண்டு கார்பன் அந்த சங்கிலி தொடரில் காணப்படுது. அப்போது COOH என்று வந்தால் அதனை ஆக்சாலிக் ஆசிட், அதாவது ஆக்சாலிக் அமிலம்னு சொல்லுவோம். அப்போ ஆல்கேனில் இரண்டு காணப்படுவதனால் ஈத்தேன், இரண்டு கார்பன் காணப்படுவதனால் அதனை எத்தேன். இத்தேனில் ஓயிக் அமிலம், ஈயை மாற்றி அங்கு எத்தனோயிக் அமிலம் என்று சேர்த்த வேண்டும். CH3COOH என்பது எத்தனோயிக் அமிலம், எத்தனோயிக் ஆசிட். இப்போ புரிஞ்சுது இல்லையா? அப்போது இந்த கார்பன் சங்கிலி தொடரில் அந்த அமில ஆசிட், அதாவது அமிலத்தில் உள்ள கார்பன், அதையும் கூட நம்ம சங்கிலி தொடரில் உட்படுத்த வேண்டும் என்பது இந்த கார்போனிக் அமிலம் வருவது போது நம்ம ஐயுபெக் பெயர் சூட்டும் பொழுது அதை நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது அடுத்ததாக அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சேர்மம் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் வந்து கார்பனுடைய எண்ணிக்கை எண்ணும்போது அந்த COOH-ல இருக்கிற கார்பனையும் கூட சேர்த்து தான் எண்ணணும். அப்போ எத்தனை கார்பன்? இடத்துலேருந்து வளம் போகும்போது 1, 2, 3 கார்பன். அப்போ இந்த 3 கார்பன் வரும்போது ப்ரொபேன்னு சொல்லுவோம். ஈ அடிச்சுட்டு ஈக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஓயிக் ஆசிட், ப்ரொப்பனோயிக் ஆசிட் அல்லது ப்ரொப்பனோயிக் அமிலம்னு சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம வினை தொகுதி பார்க்கறது ஹாலோ ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ்னு என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? ஆமாம், ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின், ஆஸ்டைன், இவையெல்லாம் நம்ம ஹாலோ குடும்பம்னு சொல்கிறோம். இந்த ஹாலோ குடும்பத்தில் ஒரு ஹைட்ரஜன், ஆல்கேனில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக எஃப் ஃப்ளூரின், குளோரோ சிஎல், ப்ரோமோ பிஆர், இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அந்த பெயரை அப்படியே மாற்றி எழுத வேண்டும். இங்கே பாருங்கள், ஹாலோ தொகுதியின் இடம் ப்ளஸ் ஹாலோ தொகுதியின் பெயர், இதை அது கூட நம்ம ஆல்கேனோட பெயரை சேர்த்த வேண்டும். இப்போ முதல் சேர்மத்தை பாருங்கள், CH3CH2CH2Cl கொடுத்துருக்காங்க. அப்போ நீண்ட சங்கிலி தொடரில் உள்ள கார்பனின் எண்ணிக்கைன்னு சொல்லும் போது 3. அப்போ 3 இங்கே வந்து வினை தொகுதி என்பது சிஎல், அதனால் சிஎலுக்கு எண் குறைந்த எண் வருவது போல் அளிக்க வேண்டும். அப்போ சிஎலுக்கு 1 என்ற இடத்தை தரும் பொழுது 1-குளோரோப்ரோபேன் என்ற பெயர் ஆகின்றது. ஹாலோ ஆல்கேன்ஸ் என்று ஐயுபெக் பெயர் சூட்டுகின்றோம். இரண்டாவது சேர்மத்தை பாருங்கள், இடத்திலிருந்து வளம் செல்லும் பொழுது முதல் விதி என்பது கார்பனின் எண்ணிக்கை. கார்பனுங்கிறது 1, 2, 3, 4 ஆனதினால் இதனை பியூட்டேன்னு சொல்கிறோம். இடத்திலிருந்து வளம் செல்லும் பொழுது குளோரின் என்பது 3 இடத்தில் உள்ளது, வளத்திலிருந்து இடம் செல்லும் பொழுது 2 இடத்தில் உள்ளது. பின்ன இங்கே வினை தொகுதியாகிய குளோரின் 2 இடத்தில் 2 காணப்படுகின்றது, அதனால் இதை 2,2-டைக்ளோரோ என்று சொல்கிறோம். 2 குளோரின் காண்பதனால் 2,2-டைக்ளோரோ பியூட்டேன் என்பதே இதன் ஐயுபெக் பெயர். அதாவது சொல் மூலம் என்பது கார்பனின் எண்ணிக்கை, தொகுதி வினை செயல் தொகுதியை வைத்து அதை முன்னில் இட வேண்டும். அதை எத்தனை உள்ளது என்பதை பார்த்து 2 குளோரின் உள்ளதினால் 2 இடத்தில் 2 குளோரின் காணப்படுவதால், அதாவது 2 கார்பனில் 2 குளோரின் காணப்படுவதனால் 2,2-டைக்ளோரோ, 4 கார்பன் காணப்படுவதனால் பியூட்டேன், 2,2-டைக்ளோரோபியூட்டேன் என்பதே இதன் ஐயுபெக் பெயராகும். அடுத்தது ஆல்காக்சி தொகுதி, ஓஆர் என்ற வினை செயல் தொகுதியை பார்த்தால் நாம் அதை ஆல்காக்சி என்கின்றோம். முதல் சேர்மத்தை பாருங்கள், இதில் இடது பக்கத்திலும் 2 கார்பன், வலது பக்கத்திலும் 2 கார்பன், ஒரு குரூப்பை ஒரு தொகுதியை ஆல்காக்சியாகவும்
அடுத்ததை ஆல்கேனாகவும் மாற்றுகின்றோம். ஈத்தாக்சி ஈத்தேன், இரண்டு கார்பன் உள்ள வலது பாகத்தை ஈத்தாக்சி என்று எடுத்தால் ஆக்சிஜனுடன் இணைந்து ஆல்காக்சி ஈத்தாக்சி. இங்கு இரண்டு கார்பன், ஆல்காக்சி என்பது இரண்டு கார்பன் ஆனதினால் ஈத்தாக்சி ஈத்தேன் என்பது சொல் மூலம். அடுத்தது பாருங்க, மீத்தைல் குரூப்போட ஒரு ஓ இருக்கு, பின்ன அதுக்கு கடந்து வர்றது CH2CH3, அதனால இதை மீத்தாக்சி ஈத்தேன், இதை என்னன்னு சொல்லுவோம், மீத்தாக்சி ஈத்தேன். மீத்தாக்சி என்பது ஆல்காக்சி, அதாவது குறைந்த எண் உள்ள கார்பனை ஆல்காக்சியாகவும், ஆல்கேன் என்பது நீண்ட சங்கிலி தொடராகவும் எடுத்திருக்கின்றோம். இது ஆல்காக்சி ஆல்கேன் என்ற வினை செயல் தொகுதிக்கு பெயர் சூட்டும் முறையாகும். அதாவது ஆல்காக்சி என்ற ஈத்தருக்கு, ஆல்காக்சி என்பது ஈத்தர், ஓ ஓ உள்ள லிங்கேஜஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈத்தர்னு சொல்லுவோம். அதாவது ஓவோட இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் தொகுதிகள் இணைந்திருந்தால் அதை ஆல்காக்சி. நீளம் குறைந்தது ஆல்காக்சி தொகுதி என்றும், நீளம் கூடியதை ஆல்கேன் என்றும் கூறுகின்றோம். அதாவது மீத்தாக்சி நீளம் குறைந்தது ஈத்தேன், மீத்தாக்சி என்பது நீளம் குறைந்தது ஈத்தேன் என்பது ஒரு கார்பன் சேர்ந்து வந்ததுனால அதனை ஈத்தேன்னு சொல்றோம். புரிஞ்சுது இல்லையா? இப்போ இந்த அட்டவணையை பாருங்க, இதுல வினை செயல் தொகுதிகள் கொடுத்துருக்காங்க முதல் காலத்துல. இரண்டாவது நேர்வரிசையில் பார்த்தீங்கன்னா வினை செயல் தொகுதி அடங்கிய சேர்மம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஐயுபெக் பெயர். அப்போ முதல் எடுத்துக்காட்டு பாருங்க, CH3CH2CH2OH. அப்போ இதில் உள்ள வினை செயல் தொகுதி என்பது என்னது, OH. அதனுடைய ஐயுபெக் பெயர் என்ன, எத்தனை கார்பன் இருக்குன்னு என்னணும், 1, 2, 3. அதனால் ப்ரொபேன் OH காணப்படுவதனால் ப்ரொபேன் 1 all. அடுத்தது பாருங்க, 4 கார்பன் உள்ளதனால் பியூட்டேன், பியூட்டேனில் இங்கே அமிலம் காணப்படுவதனால் பியூட்டனாயிக் அமிலம். அப்போ இங்கே வினை செயல் தொகுதி என்பது COOH. அடுத்தது வினை செயல் தொகுதி என்னன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ நீங்களே ஒரு சேர்மம் எழுதி அதற்குடைய பெயரும் வைங்க. அடுத்தது ஓஆர் ஆல்காக்சின்னு கொடுத்துட்டாங்க, அப்போ அதற்கான ஒரு எடுத்துக்காட்டையும் எழுதி அதனுடைய ஐயுபெக் பெயர். இந்த ரெண்டையும் உங்களுடைய நோட்புக்கில் எழுதி உங்களுடைய ஆசிரியர் எடுத்து கொடுத்து அதையவ சரி பார்த்து வைக்கவும். அடுத்ததான் நம்ம இப்போ நம்ம பார்த்த வினை செயல் தொகுதிகள் எல்லாம் ஒரு மாற்றியமாக எவ்வாறு அமையும்னு பார்க்கலாம். மாற்றியம் என்றால் என்ன, அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடையும் அமைப்பு வாய்ப்பாட்டில் அது வேறுபட்டதாகவும் இருந்தால் அதை மாற்றி அமைப்புகள், இவ்வாறு நடைபெறும் செயலை மாற்றியம்னு சொல்கிறோம். அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, சேர்மங்கள் இரண்டிற்கும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, ஆனால் அதனில் அமைப்பு வாய்ப்பாட்டில் மாத்திரம் அது வேறுபட்டிருந்தால் அதை மாற்றியம் அமைப்புகள், மாற்றி அமைப்புகள், மாற்றியம். இந்த நடைமுறையை மாற்றியம்னு சொல்கிறோம். அந்த ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு உள்ள வேறுபட்ட சேர்மங்கள் மாற்றமைப்புகள் ஆகும். இவற்றின் அமைப்பு வாய்ப்பாடுகள் வேறுபட்டவை ஆகும். இந்த நிகழ்வு மாற்றியம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டா இங்கே கொடுத்துருக்கிறத பாருங்க, முதல் சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா கார்பன் நீண்ட சங்கிலி தொடராக உள்ளது. அப்போ இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்பது C4H. எண்ணிக்கையை பாருங்க, 3 + 2 = 5, 5 + 2 = 7, 7 + 3 = 10. அப்போ C4H10 என்ற அமைப்பு வாய்ப்பாட்டில் அமைந்துள்ளது. அடுத்ததான் இந்த ரெண்டாவது சேர்மத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் C4H எண்ணிக்கை பாருங்க, 3 + 3 = 9, அது கூட ஒன்று சேர்த்தும்போது 10, C4H10 ஆகவே காணப்படுகின்றது. அப்போது இது ரெண்டுக்கும் உள்ள அமைப்பு வாய்ப்பாடு வேறு விதமாக காணப்படுகின்றது. முதலாவது நீண்ட சங்கிலி தொடராகவும் இரண்டாவற்றில் கிளைகள் காணப்படுகின்றது. அப்போது இதை இரண்டையும் நாம் மாற்றியம் என்று சொல்கின்றோம். மாற்றி அமைப்பு அதாவது முதலாவதற்கு சேர்மத்திலும் இரண்டாவது சேர்மத்திற்கும் உள்ள மூலக்கூறு வாய்ப்பாடு என்பது C4H10. அப்போது இரண்டினுடையும் மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதவும். எழுதிட்டீங்களா? இரண்டுடைய மூலக்கூறு வாய்ப்பாடும் C4H10 என்பதாகும்.
அடுத்தது இவற்றுக்கிடையே உள்ள வேற்றுமை என்ன? வேற்றுமை என்பது அதனுடைய ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு உள்ளவையும் ஆனால் சங்கிலி தொடரில் அமைப்பில் வேறுபாடுகளை காணப்படுவதனால் இதனை சங்கிலி தொடர் மாற்றி அமைப்புகள் செயின் ஐசோமர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ முதலாவதுக்கு பேர் இடும் பொழுது பியூட்டேனும் இரண்டாவது சேர்மத்திற்கு பேர் இடும் பொழுது எப்படி இடுவோம்? ஒன்று ரெண்டு மூணு வளத்தில் இருந்து வளம் பொழுதும் ஒன்று ரெண்டு மூணு. இரண்டாம் இடத்தில் ஆல்கைல் ஆகிய மீத்தைல் காணப்படுவதனால் 2-methyl propane என்று பெயரிடுவோம். அப்போ மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்றாகவும் அமைப்பு வாய்ப்பாடு வேறுபட்டு காணப்படுவதனால் இதனை சங்கிலி தொடர் மாற்றி அமைப்புகள் என்று கூறுகின்றோம். அடுத்தது இந்த இந்த கேள்வியை பாருங்கள். CH3CH2OH என்றும் CH3OCH3 என்றும் அப்போ இது ரெண்டிற்கும் பார்க்கும் பொழுது மூலக்கூறு வாய்ப்பாடு என்பது C2H6O ஆகும். இதே ரெண்டு விதமாக எழுதியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள இரண்டிற்கும் உள்ள மூலக்கூறு வாய்ப்பாடு என்பது C3H6O. அப்போ இதில் என்ன வித்தியாசம் வேறுபாடு காணப்படுதுன்னா முதலாவதில் வினை செயல் தொகுதியாகிய OH காணப்படுகின்றது, இரண்டாவது சேர்மத்தில் வினை செயல் தொகுதியாகிய OCH3 ஆல்காக்சி காணப்படுகின்றது. அப்போது இது ரெண்டிலும் இரண்டிலும் இந்த இரண்டு சேர்மத்தையும் பார்க்கும்போது வினை செயல் தொகுதி மாறுபடுவதனால் இதனை வினை செயல் தொகுதி மாற்றமைப்புகள் அதாவது மாற்றியம் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ், வினை செயல் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப் அது மாறுபடுவதனால் இதனை ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் வினை செயல் தொகுதி மாற்றமைப்புகள் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக வர எடுத்துக்காட்டை பாருங்கள். இதில் முதல் பாகத்தில் பார்க்க முதல் சேர்மத்தில் பார்க்கும்போது CH3CH2CH2OH இதனுடைய ஐயுபெக் பெயர் வைக்கும் பொழுது ப்ரொபேன் 1-ஆல்னு சொல்கிறோம். இரண்டாவது சேர்மத்தை பாருங்கள், 3 கார்பன் காணப்படுகிறது ஆனால் இரண்டாம் இடத்தில் OH காணப்படுவதனால் இதனை ப்ரொபேன் 2-ஆல் என்று சொல்கின்றோம். அப்போ இந்த ப்ரொபேன் 1-ஆல் என்பது முதல் சேர்மம், இரண்டாவது சேர்மத்தின் பெயர் ப்ரொபேன் 2-ஆல். அப்போ இது ரெண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்பது என்ன? மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்று அல்லவா? ஆமாம், மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்று. அதனுடைய பெயர் மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்று பாருங்கள், C3H எத்தனை இருக்குது? 3 + 2 = 5, 5 + 2 = 7, 8. C3H8O என்பது இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு. அப்போது இது இரண்டும் எவற்றில் மாறுபடுகின்றன? வினைச்செயல் தொகுதியும் ஒன்றாகவே காணப்படுகின்றது OH. ஆனால் முதல் சேர்மத்தில் OH காணப்படுவது ஒன்றாம் இடத்தில், இரண்டாவது சேர்மத்தில் OH காணப்படுது இரண்டாம் இடத்தில். அப்போ இது இடத்தில் மாறுபடுவதனால் இதனை அதாவது இந்த வினை செயல் தொகுதியினாக்கான இடம் மாறுபடுவதனால் இதனை இடம் மாற்றமைப்புகள் அதாவது இடத்தில் மாற்றம் ஏற்படுவதனால் அதாவது இந்த வினை செயல் தொகுதிகளின் இடம் மாறுபடுவதனால் இதை இடம் மாற்ற அமைப்புகள் பொசிஷன் ஐசோமர்ஸ் என்று கூறுகின்றோம். இடமாற்றமைப்புகள் என்றால் இடம் என்றால் பொசிஷன், மாற்றமைப்புகள் ஐசோமர்ஸ், அதனால் இதனை பொசிஷன் ஐசோமர்ஸ் என்று கூறுகின்றோம். அப்போது இங்கே கொடுத்துருக்கிற சேர்மங்களை பாருங்கள். முதல்ல அப்போ இந்த சேர்மங்களில் உள்ள மாற்றமைப்பு ஜோடிகள் நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் வினை செயல் தொகுதிகளில் உள்ள மாற்றம், அதுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்றாக காணப்படும், வினை செயல் தொகுதி மாறும்னு பார்த்தோம். அடுத்தது அது ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். அடுத்தது பொசிஷன் ஐசோமர்ஸ், வினை செயல் தொகுதி ஒன்றாகவும் அதன் இடம் மாறுபடுவதனால் அதனை பொசிஷன் ஐசோமர்ஸ் இடம் மாற்று அமைப்புகள்னு படித்தோம். அப்போது இது சங்கிலி தொடரில் உள்ள மாற்றமைப்புகள். அப்போ இந்த நம்ம படித்த மாற்றமைப்புகள் எல்லாம் இதில் உபயோகித்து இதனை ஜோடிப்படுத்தவும் என்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதையும் உங்களுடைய அறிவியல் நோட்புக்கில் எழுதி வைங்க. அடுத்துதான் இந்த CH3CH2CH2CH2OH அதாவது 5 கார்பன்கள் நீண்ட சங்கிலி தொடரில் காணப்படுகின்றது, அதனுடைய வினை செயல் தொகுதி என்பது OH, இதனுடைய பெயர் என்பது என்ன? பென்டேன் 1-ஆல். இந்த பென்டேன் 1-ஆல் என்ற சேர்மத்தோட அமைப்பை வேறு விதமாக நாம் மாற்றி அமைக்க முடியும்.
எவ்வாறெல்லாம் அதை மாற்றி எழுதலாம் அப்படிங்கிறத உங்களுடைய நோட்புக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிற சேர்மங்களை பார்த்து நம்ம ஐயூபெக் பெயரை சூட்டலாம். CH3, CH2, 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 CH3. அப்போ இந்த நீண்ட சங்கிலி தொடரில் எத்தனை கார்பன் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ சொல் பெயர் என்ன? ஹெக்ஸ். 6 என்பதனால் ஹெக்ஸ், ஒற்றை பிணைப்பானதனால் ஹெக்ஸேன். இது ஒரு வளைய வடிவத்தில் கொடுத்தாங்கன்னா சைக்ளோ ஹெக்ஸேன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இங்கே ஒரு வினை செயல் தொகுதி காணப்படுகிறது, OCH3. அதை ஆல்கோஆக்சின்னு எடுப்போம். அதாவது குறுகிய கார்பன், குறுகிய சங்கிலி தொடரை ஆல்கோஆக்சியாகவும் நீண்ட சங்கிலி தொடரை ஆல்கேனாகவும் எடுப்போம். இங்கு இதன் பெயர் மீத்தாக்சி ஈத்தேன். அடுத்தது நீண்ட சங்கிலி தொடரில் உள்ள கார்பனின் எண்ணிக்கை. மூன்றாவது சேர்மத்தில் பார்க்கும்போது நீண்ட சங்கிலி தொடர் என்பது 1, 2, 3, 4, 5. இடத்திலிருந்து வளம் எண்ணளிக்க வேண்டும், வளத்திலிருந்து இடம் எண்ணளிக்க வேண்டும். 5 கார்பன்கள் உள்ளதனால் சொல் மூலம் பெண், ஒற்றை பிணைப்பானதனால் பெண்டேன். இங்கு கிளை காணப்படுவது இடத்திலிருந்து வளம் செல்லும் பொழுது 2, வளத்திலிருந்து இடம் செல்லும் பொழுது 4. அப்போ எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? கரெக்ட், 2-methyl pentane. அடுத்தது 4வது சேர்மத்தை பாருங்க, CH3, CH2, CH2OH. சங்கிலி தொடரில் உள்ள கார்பனின் எண்ணிக்கை 3, அதனால் சொல் மூலம் ப்ரொபேன். OH என்ற வினை காணப்படுவதனால் ப்ரொபனால், ப்ரொபேன் 1-ஆல் என்று கூறலாம். அடுத்ததான், சென்ற வகுப்பில் ஒரு ஹோம்ஒர்க்கு கொடுத்துருந்தேன், C5H10 என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு உள்ள சேர்மத்தின் அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதவும். C5H10 அதை விரித்து எழுதுனா அது அமைப்பு வாய்ப்பாடு. இப்போ இதற்கான ஒரு மாற்று அமைப்பையும் கூட எழுதி வைங்க. அப்போ அந்த கேள்வி நம்மளுடைய ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கணும். C5H10 என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு உள்ள சேர்மத்தின் அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதவும். அதை சென்ற வகுப்பில் செய்துட்டீங்க. C5H10 என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டுக்கு உள்ள சேர்மத்தோட அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதியிருந்தீங்க சென்ற வகுப்பில். இப்போ அதற்கான மாற்றி அமைப்பு ஒன்று எழுதி வைங்க. அது உங்களுடைய ஹோம்ஒர்க் நோட்புக்கில் எழுதி வைங்க. இங்கு தரப்பட்டிருக்கிற சேர்மத்திற்கான ஐயூபெக் பெயர்களை எழுதவும். இங்கு தரப்பட்டுள்ள சேர்மத்தின் ஐயூபெக் பெயர்களை எழுதவும். இதையெல்லாம் உங்களுடைய அறிவியல் நோட்புக்கில் எழுதி வைங்க. உங்களுடைய ஆசிரியரிடத்து கொடுத்து அதையை சரிபார்த்து கொள்ளவும். இந்த விதிமுறைகளை எல்லாம் நல்லா படித்து நம்ம தரவாக இருந்தோம்னா கரிம சேர்மங்களுடைய பெயர் சூட்டுதல், ஐயூபெக் பெயர் என்பது ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்காகவே இருக்கும். அப்போ விதிகள் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை படித்தா நமக்கு எல்லாம் இந்த சாப்டரில் ஃபுல் மார்க் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக நம்ம படித்து படித்து வரும்பொழுது நிறைய எடுத்துக்காட்டுகளை எக்ஸாம்பிள்ஸை எடுத்து ஹோம்ஒர்க்காக செய்யும்போது இந்த டாபிக் ரொம்ப தரவாகவும் ஈஸியாகவும் தெரியும். ஓகே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.